रूपाय विश्वत्पत्ति हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वैं नुम वागीषा यदने लक्ष्मीस वक्षसि यस्ती हृदये संविद तं नृसींहम अहम भजे जन्माद्यस्य जन्माश्न्वयादतरतवभिजस्वराट तेने ब्रह्म यादव मुह्यन्ति यूरय तेजो वारिमृता यथ विन यसर्गो मृषा धाना स्वेन सद निरस्तुहक सत्यंपरम धीमह न भारती मे अंग मृषा उपलक्ष्यते न वै क्वचि मनसो मृषा गति न मे हृषीका पतंति असत्थे यमे हृद्यवता धृतो हरी सोहम सामंस्तपोमय प्रजापतीम अभिविता पति आस्थाय योगं निपुण सतस्तम्यं यत आत्मसंभव न तोस्म्यम समीयुषाविदम स्वस्थ्ययनम सुमंगलम ஆத்ம மாயா விபவம் ஸ்ம யதா யா சுவாந்தம் அத அபரே குத பிராரத சொல்லிட்டு வரும்பொழுது புருஷசுக்தத்தினுடைய ஒரு கண்டென்ஸ்ட் வருஷன் அத வந்து கண்டென்ஸ்ட் இல்ல விவரணம் அதாவது இப்ப நமக்கு வந்து இப்போ சூத்திரங்கள் இருக்குன்னா அதுக்கு வந்து ரெண்டு வகையா நம்ம வந்து வியாக்கியானம் பண்ணலாம் ஒண்ணு பாஷ்யம் எழுதலாம் காமெண்ட்ரின்னு விட்டு பெரிய விவரணமா எழுதலாம் இல்லைன்னா காரிக்கேன்னு ஒரு விதம் இருக்கு காரிக்கேங்கிறது என்னன்னா ஸ்லோக ரூபமான ஒரு வியாக்கியானம் அந்த மாதிரி இருக்கு இது வந்து புருஷ சுத்தத்துக்கு வந்து காரிக்கை எழுதினா மாதிரி அதனுடைய ஒரு விவரணமாவும் இருக்கு அதே சமயத்துல ஒரு இது அதனால வந்து வந்து கம்பேர் பண்ணி நம்ம ஒரு பெரிய இதுவே பண்ணலாம் எழுதலாம் அந்த மாதிரி அவர் வந்து புருஷ சத்தினுடைய ஒரு ரெஃபரன்சஸ் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தன்னுடைய ஒரு நிலைமைய வந்து பிரம்மா சொல்றார் என்னுடைய நாவானது எழாது அவனு அவன் மனசுல இல்லைன்னா ஹிருதா உத் ஔண்டியதா ஹரிஹி அப்படியே ஆவலுடன் கூடின ஒரு மனசுனால அந்த நான் என் மனசுல காரணத்தினால அதாவது என்னுடைய நாக்கானது பிரிக்கிறது இந்த மாதிரி விஷயத்துல என்னால பேச முடியறது என் மனசு வந்து தப்பான வழியில போகாது கெட்ட விஷயங்கள்ல என்னுடைய இந்திரியங்கள் செல்லாது என மனசுல அவன் உட்கார்ந்து இருக்கான் ஆனா அவனுடைய இதை வந்து யாருமே புரிஞ்சுக்க முடியாது அவரே அவருடைய அந்தத்தை புரிஞ்சுக்க முடியலங்கும் பொழுது அன்லிமிட்டெட்ங்கிற ஒரு கான்செப்ட சொல்லும் பொழுது நமக்கு வந்து அவராலேயே அவருடைய லிமிட்டை புரிஞ்சுக்க முடியல நம்மளுடைய ஒரு சின்ன எக்ஸாம்பிள நான் சொன்னேன் நம்மளோட லிமிட்டையே நம்மளால வந்து இன்னதுன்னு புரிஞ்சுக்க முடியாது அந்தந்த நிலைமையில நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளால இவ்வளவுதான் முடியும்னு யோசிச்சு பார்ப்போம் அவ்வளவுதான் இதுக்கு மேல நம்மளால தொட முடியாது இந்த புத்தகத்தை நினைச்சுப்போம் அப்படியே கொஞ்சம் நாள் ஆக ஆக நம்மளே அந்த புத்தகத்தை எடுத்து நாளைக்கு வந்து அர்த்தம் புரிஞ்சுக்கிச்சு அது லிமிட் தெரியுது நம்மளுடையங்கிறது நமக்கே புரியுறது அன்னைக்கு கேட்டிருந்தோம்னா நம்மளுடைய லிமிட் என்னன்னு நம்மளால சொல்ல முடியாது அந்த ஒரு அர்த்தத்துல வந்து அப்ப நமக்கே இத்தினுண்டு ஒரு கிஞ்சனா இத்தனோண்டு ஒரு பரிமிதமா இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை பத்தி சொல்லும் பொழுது அப்படி ஒரு சமஷ்டி சரீரம் விஸ்வமே சரீரத்த சரீரமாக வச்சு இருக்கக்கூடிய விஸ்வரூபமான பகவானுக்கு எப்படி அவருடைய லிமிட் அவருக்கு தெரிய போறது அதனால அவருக்கு இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஒரு நமக்கு வந்து அந்த அன்லிமிடெட்ங்கிற ஒரு நேச்சரை புரிஞ்சுக்கிறதுக்காக குடுத்திருக்காரு இந்த எக்ஸாம்பிள்ல ஸ்கை அதாவது ஆகாசமானது அதனுடைய லிமிட் ஆகாசத்துக்கு தெரியாது எப்படியோ அது போலன்னு சொன்னார் இதுல வந்து போன செஷன்ல எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னார் முப்பத்தி அஞ்சுல இருந்து நேரம் முப்பத்தி ஏழுக்கு போயிட்டேன் முப்பத்தி ஆறு நீங்க வந்து அர்த்தமே சொல்லலன்னு சொன்னா அதனால முப்பத்தி ஆறுல இருந்து நான் ஆரம்பிச்சு விடுறேன் அகம் ந யூயம் எத் ரிதாம் கதிம் விதுகு நாமதேவா கிமுதா அபரே சுராஹா தன் மாயையா மோஹித புத்தையா து இதம் விநிர்மிதம் ச ஆத்ம சமம் விசக்ஷ்மஹே ந அகம் ந யூயம் எது ரிதாம் கதிம் விதுகு பகவானுடைய அவருடைய அவருடைய அர்த்தம் உண்மையான ஒரு ஸ்வரூபம் ஸ்வஸ்வரூபத்தை பற்றி அவருடைய ஸ்வஸ்வரூபத்தினால் செல்லக்கூடிய அந்த போக்குங்கிறது இருக்கு எங்கெங்கெல்லாம் அவர் வந்து அவருடைய பரமார்த்த ஸ்வரூபம்னு அர்த்தம் ரிதாம் கதிம்னு சொல்றச்சு அதுதான் இங்க சொல்றாரு எஸ்ய ரிதாம் கதிம் பரமார்த்த ஸ்வரூபம் யூயம் நான் பிரம்மா நாரதர் முதலிய பல யார் யாரெல்லாம் ஜீவராசிகள் இருக்காளோ அவர்கள் வாமதேவக ருத்ரன் இவர்கள் யாருமே ந விதுகு அறியவில்லை யாருக்குமே இத பத்தி தெரியாது கிமுத அபரேசுராக இந்த யூஎம்ங்கிறச்சே எல்லா ஜீவராசிகள்னு எடுத்துக்காதீங்க நாரதர் முதலிய பிரஜாபதிகள் பிரம்மாவனுடைய பிள்ளைகள் அந்த பிரம்மாக்கு தெரியல பிரம்மாவனுடைய பிள்ளைகளுக்கும் தெரியவில்லை சாக்ஷாத் ருத்ரனுக்கும் தெரியல வாமதேவகா அவருக்கும் தெரியல இந்த கீதைக்கு நம்ம வந்து தியான ஸ்லோகம் சொல்லும் பொழுது எம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதகா சுன்வந்தி திவ்யஸ்தவைகி வேதை சாங்க பதோக்க பதோ

சுரர்கள் தேவர்களும் அசுரர்களும் அந்த கூட்டம் பூரா யாருனுடைய அந்தம் புரிஞ்சுக்க முடியாதா அந்தத்தை புரிஞ்சுக்க முடியாதோ தெரியாதோ அவர்கள் ஆனா யாரு பார்க்கறா அப்படின்னா அதுதான் அந்த மூணாவது லைன்ல என மனசா பஷ்யந்தி எம் யோகி நகா அந்த தியானத்திலையும் தாரணையிலையும் இருக்கக்கூடிய யோகிகள் பஷ்யந்தி தம் அவரை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்ற அதேதான் இங்க வந்து ந அகம் ந யூயம் வாமதேவஹா அப்படின்னா ருத்ரனுக்கும் தெரியாது கிம் சுராஹா மற்ற தேவர்கள் சுராகா தேவர்களுக்கெல்லாம் அவரை பத்தி நான் வந்து ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணுங்கிற அவசியமே இல்லையே ஏன்னா இவர்கள்லாம் எதா தன் மாயையா மோகித்த புத்தையகா தூ இவர்கள் எல்லாம் அவருடைய மாயையினால் அஹ் மோகிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அஹ் அவர்களாக இருக்கிறார்கள் இதுதான் அதனாலதான் இந்த பிரபஞ்சத்தை பத்தி அவளுக்கு சொல்ல முடியுமே தவிர அந்த பகவான பத்தி சொல்ல முடியாது அவர்களால இதம் ஆத்மசமம் நிர்மிதம் விசக்ஷ்மகேர் இந்த இந்த பிரபஞ்சமானது தன் மாயையா விநிர்மிதம் அவருடைய மாயையினால அஹ் விநிர்மிதம் விசக்ஷ்மகே இந்த ஒரு பிரபஞ்சத்தை மோஹித புத்தையகா சந்தகா வயம் இது வந்து எப்படி எடுத்துக்கணும் அன்பயம் வந்து எனக்கும் தெரியாது அவர் உங்களுக்கும் தெரியாது ருத்ரனுக்கும் தெரியாது அப்போ தேவர்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முதல்ல என்ன முடிச்சுட்டு வயம் அப்படின்னு அன்வயம் தன் மாயையா அவருடைய மாயையினால் மோகிக்கப்பட்ட ஒரு புத்தியை கொண்டவர்களான நாம் எல்லோரும் என ஈஸ்வர பிரம்மா முதற்கொண்டு உங்களுக்கு அந்த மாயை சம்பந்தம் இருக்கிறதுனால மாயையினால் மோகிக்கப்பட்டவர்கள் சோ தன் மாயையா அந்த பகவானுடைய மாயையினால் மோகித புத்தையா கன்ஃபியூஸ்ட் மைண்ட் அல்லது அந்த ஒரு மோ மாயாக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட புத்தியை கொண்ட நாம் இதம் தன்மாயையா விநிர்மிதம் இந்த பிரபஞ்சமானது அந்த பகவானுடைய மாயையினால் விநிர்மிதம் நிர்மாணம் பண்ணப்பட்டதை எப்படி கூறுகிறோம் நாம் எல்லோ எல்லாருமே தானே வர்ணிக்கிறோம் சுகரும் வர்ணிக்கிறார் பிரம்மாவும் வர்ணிச்சர் இப்போ ஒவ்வொருத்தரும் நானும் என்ன எங்கிட்ட கேட்டாலும் நான் வந்து இந்த உலகத்தை பத்தி வர்ணிக்க போறேன் நீங்களே உங்களை கேட்டாலும் நீங்க வர்ணிக்க போற ஆனா ஒவ்வொருத்தரும் ஆத்மசமம் விசக்ஷ்மே அவரவர் புத்திக்கு ஏத்தா மாதிரி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஆத்மசமம் அப்படின்னா தன்னுடைய அனுரூபம் முழுமையாக வர்ணிக்கிறதுங்கிறது நம்மளால முடியாது சயின்டிஸ்ட் சில விஷயங்களை சொல்றான்னா அதுலயே நமக்கு வந்து பல பிரான்சஸ் ஆஃப் சயின்சஸ் இருக்கு என்விரான்மெண்டல் சயின்ஸ்ன்னு எடுத்துட்டான்னா அவளுக்கு வந்து இதை பத்தி தெரிய போறது இல்லை அனிமல்ஸை பத்தி தெரியாதோ என்னமோ அவ ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் தான் புரிஞ்சுட்டு இருக்கா ஹியூமன் சைக்காலஜியை பத்தி புரிஞ்சுட்டு இருக்கிறவா ஒரு ஆஸ்பெக்ட் அதனால ஒவ்வொருத்தரும் அவரவருடைய ஞானத்துக்கு அனுரூபமாக இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி தான் சொல்றான் அதே தேவர்களுக்கும் அது அப்ளிகபிள் காற்றை பத்தி கேட்டோம்னா காற்று எங்கெங்கெல்லாம் பூர முடியுமோ அந்தந்த இடங்களை பத்தி அது விவரமா சொல்ல முடியும் அதுக்கு மேல என்ன தெரியும் ஜலத்துக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை பத்தி சொல்ல முடியும் வருமனுக்கு அதனால ஈச் பர்சன் ஒவ்வொருத்தரும் ஆத்ம சமம் பிச்சக்ஷ்மகே நம் எல்லோருமே மோகித புத்தையாக அந்த பகவானுடைய மாயையினால் மோகிக்கப்பட்ட புத்தியை கொண்டவர்களாக இதம் இந்த பிரபஞ்சமானதை தன்மாயையா விநிர்மித்தம் இதம் பிரபஞ்சம் அவருடைய மாயையினால் செய்யப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை ஆத்மசமம் விசக்ஷ்மகே எங்களுடைய ஒரு ஞானத்துக்கு அனுரூபமாக விசக்ஷ்மகே கூறுகிறோம் அவர் வித்மகே எடுத்துக்கலாம் வித்மஹான்னு சொல்றார் புரிஞ்சுக்கிறோம் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தானே சொல்ல முடியும் புரிஞ்சுக்கிறது பிப்டீன் பர்சென்டா இருந்ததுன்னா நம்ம வந்து சொல்றது கூட இருக்காது அதனால சொல்றது அடுத்த பட்சம் முதல்ல புரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் அட்லீஸ்ட் இவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் புரிஞ்சிக்க முடியுமோ புரிஞ்சுக்கிறோங்கிறதே ஸ்வஸ்வ புத்தி சக்திக்கு ஏத்த மாதிரி தான் புரிஞ்சுக்கிறோம் சோ நாகம் ந யூயம் எதிர்தாம் கத்திம் விதுகு எதிர்தாம் கத்திம் கிடைச்சு யாருடைய சத்தியமான ஒரு போக்கு அது லிட்டரல் மீனிங் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து லட்சணையா என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்னா பரமார்த்த ஸ்வரூபம்னு எடுத்துக்கணும் அவருடைய ஸ்வஸ்வரூபத்தை புரிஞ்சு கருத்துங்கிறது ந விது விது ந வாமதேவ கரே சுராஹ தன் மாயையா மோஹிதபுத்தையூதம் விநிர்மிதம் ஆத்மசமம் விச்சமே எஸ்யாராணி க எஸ்யாவதார கர்மா காயந்தி அஸ்மதாதய நயம் விதந்தி துவேன பகவதே நம யாருடைய அவதார செயல்களை அஸ்மதாதய நம் போன்று இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே வர்ணிக்கின்றோமோ ாயி வணிக்கின்றோம் நம் விதந்தி ஆனா தத்துவ நம் விதந்தி உண்மையாக உண்மையாகங்கிறது அவருடைய யாரு அறிவதில்லையோ ந விதந்தி தஸ்மதே நம அந்த பகவானுக்கு நமஸ்காரம் சயஷ ஆத்திய புருஷா கல்பே கல்பே சிருஜதி அஜ ஆத்மா ஆத்மீ ஆத்மனா ஆத்மா சையச்சதி ச ஏஷஹா ஆத்ய புருஷா இதெல்லாம் போன செஷன்ல நடத்திட்டேன் அதனால சுருக்கமா போயிடுறேன் ஆத்தியா புருஷா இவர் தான் முதல் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு அவதாரம் ஜகிரகே பௌருஷம் ரூபம்னு பிரதம ஸ்கந்தத்துல பார்த்தோம் அந்த மாதிரி இங்க வந்து பு புருஷகாங்கிறது தான் அவருடைய அவர் தான் ஆத்தியப் புருஷகா அவர் அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் அவதாரம் கல்பே கல்பே ஒவ்வொரு கல்ப ஆரம்பத்திலும் பூத்வா அவருக்கு பிறப்பு கிடையாது பிறப்பற்றவராக இருந்து கொண்டு ஆனா கல்பே கல்பே சிருஜதி ஒவ்வொரு கல்பத்து ஆரம்பத்திலும் விஷயங்களை அவர் சிருஷ்டி செய்கிறார் விஷயங்கள்னு சொல்லல இங்க எப்படி அதை வந்து சொல்றார்னா ஆத்மா சஹா ஆத்தியா புருஷகா அஜகா ஆத்மா இது எல்லாமே அவருக்கு அப்ஜெக்டிவா போயிடுது சோ சகா அந்த ஏஷகா அதாவது யாருடைய அவதார கர்மாக்கள் யாரை பற்றி தத்துவமாக முடியவில்லையோ இந்த ஆத்தியா முதன்மையான அவதாரம் அஜகா பிறப்பற்றவராகவும் ஆத்மாவாகவும் இருந்து கொண்டு பரமாத்மாவாக சர்வ அதிஷ்டான பூதமாக இருக்கும் பரமாத்மாவாக இருந்து கொண்டு ஆத்மனி தன்னை அதிஷ்டானமாக வைத்து தன்னிலேயே ஆத்மனா தன்னை கொண்டே அவருக்கு இன்னொரு ஒரு மண்ணுங்கிறது ஒரு குயவன் பானை பண்றோம்னா மண்ணுங்கிறது இன்னொன்னு அவனை காட்டிலும் வேறுபட்ட ஒரு கரணத்தை எடுத்துக்கிறான் உபாதான காரணம் எடுத்துக்கிறான் இங்க வந்து பகவானுக்கு அப்படி வேண்டாம் ஆத்மா ஆத்மஸ்வரூபத்துக்கு ஆத்மாதான் அங்கே தானே தன்னுள் த தன்னை கொண்டு தன்னை சிருஷ்டிக்கிறது ஆத்மானம் அஹ் அப்படின்னா பரமாத்மஸ்வரூபத்தை காட்டிலும் இந்த உலகமானது வேறு கிடையாதுங்கிறதுக்காக வருது ஆத்மானம் தன்னை சிருஜதி சிருஷ்டி செய்கிறார் பாத்தி பரிபாலிக்கிறார் சையச்சதி தன்னுள் அதை மறைத்து வைக்கிறார் அதாவது லீனமடைய வைக்கிறார் சோ பிரளயத்துக்கும் காரணமாக ஆயிடுறார் சயேஷ ஆத்திய புருஷா கல்பே கல்பே சிருஜத்தியஜகா ஆத்மாத்மா ஆத்மாத்மன்யாத்மனா ஆத்மனா ஆத்மானம் சையச்சதி பாதிச்ச விஷுத்தம் கேவலம் ஞானம் பிரத்யகு சமய அவஸ்திதம் சத்தியம் பூர்ணம் அநாத்தியம் நிர்குணம் நித்தியம் அத்வயம் விதந்தி தத்துவேன தஸ்மை பகவதே நமகாங்கிறதுக்கு இங்க எக்ஸ்பிளனேஷன் அது அவரை வந்து முழு அவருடைய தத்துவம் என்ன அப்போ அப்படிங்கறதுக்கு நமக்கு இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கற அஹ் அவதாரிக்க இங்க ந நம் விதந்தி தத்துவேன ஆஹ் ந எம் விதந்தி தத்துவேன இத்தியுக்தம் கிந்த தத்துவம் இபேஷாயம் ஆஹ் அந்த தத்துவம் என்னென்ன முன்னாடி இருக்கிற அந்த முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய தத்துவேன ந விதந்திங்கறிச்சு அவர் யாரு அவருடைய தத்துவம் என்னங்கிறது இந்த ஸ்லோகத்துல விஷுத்தம் கேவலம் ஞானம் பிரத்ய இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெறும் அட்ஜெக்டிவ்ஸ் தான் அந்த பரம்பொருளுக்கு உண்டான அட்ஜெக்டிவ்ஸ் ஒவ்வொன்னையும் வந்து கீழே இதோட வியாக்கியானத்தோட பாத்துட்டு வர்றதுதான் பெட்டர் ஏன்னா ஒவ்வொன்னும் தனித்தனி வார்த்தையாக இருக்கு வேற ஒண்ணும் இல்ல அதனால ஞானம் கேவலம் ஞானம்னு இருக்கு ஃபர்ஸ்ட் கேவலம்ங்கறச்சு இது வந்து அஹ் ஹம் ஆஹ் சத்தியம் தத்துவம் ஞானம் கேவலம்ங்கிறதுக்கு வந்து ஸ்ருதி வாக்கியம் பார்த்தேன்னா விஜானம் ஆனந்தமயம் விஜானம் ஆனந்தம் பிரம்மான்னு சொல்றோமே அததான் வந்து ஞானம் கேவலமுறைச்சு அதுதான் சத்தியம் இந்த கடக்ஞான அது அபிண்ணம் அப்படிங்கிறோம் அதாவது பானைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதனுடைய அதிஷ்டானமாக மண்ணுன்னு சொன்னோம்னா இப்ப இந்த பானையும் மண்ணும் வெவ்வேறையா ஒன்னா அதுதான் இங்க கேவலம்னு சொல்லும் பொழுது ஆஹ் ஒண்ணு அதனால பிரம்மாங்கிறது ஏக்கஹா அவ்வளவுதான் அங்க அப்படிங்கிறதுக்காக அது ஒண்டிதான் இருக்கு இந்த விஸ்வம்னு நம்ம பல ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தா கூட அதை எல்லாமே பிரம்மமயமா தான் பாக்கணுங்கிறதுக்காக அவருக்கு அப்ஜெக்டிவா கேவலம்னு சொல்றோம் இந்த அப்ஜெக்டிவ்னு சொல்ல முடியாது கேவல ஸ்வரூபகா தான் எல்லாமே எதையுமே நம்ம வந்து விசேஷனம்னு இந்த இடத்துல சொல்லிட முடியாது ஏன்னா விசேஷனம்னு சொன்னாலே அந்த விசேஷனமானது இன்னொருத்தருக்கும் பொருந்தலாம் ஒல்லியும்

ஞானம் கேவலம் அப்படிங்கிறச்சு அந்த இடத்துல ஞானம்ங்கிறது நாலேஜ் கேவலம்ங்கிறது அது மற்ற அப்படின்னு சொல்றோம் சத்தியம் அது ஒண்டிதான் உண்மையான ஸ்வரூபம் தத்துவம் அப்போ ஹட்டாதி ஆகார விருத்தி ஞான வியவச்சேதார்த்தம் விசேஷனானி ஞானம்னு சொல்லும் பொழுது பலவிதமான ஞானம் நமக்கு இருக்கு எனக்கு இந்த புஸ்தகத்துக்கு உண்டான ஒரு ஞானமும் இருக்கு இந்த ஒரு வார்த்தைகளுக்கு உண்டான சப்த ஜானமும் இருக்கு அந்த ஜானமும் பரமாத்மாங்கிற ஒரு ஜானஸ்வரூபமும் ஒன்னா அப்படின்னு கேள்வி இருந்தா இல்ல அது வேற இது வேற புஸ்தகம்ங்கிற ஞானம் எனக்கு வர்றதுக்கு என் கண்ணுலேர்ந்து போய் அந்த கண்ணு அதை பார்த்து அதுக்கப்புறம் அதுல இருக்கிற விஷயங்கள் பிரதிபலிச்சு என் புத்தியில அது புரிஞ்சுண்டு இத்தனை வேலை நடக்கிறது அந்த இடத்துல இத்தனை காரியங்கள் இத்தனை ஒரு ஒரு கரணங்களும் அந்த இடத்துல வேலை செய்யறது அந்த மாதிரி எதுவுமே இங்க கிடையாது உங்களுக்கு அதாவது கடாதி ஆகார விருத்தி ஜானச்சேதார்த்தம்ங்கிற எக்ஸா இதுக்கு என்னன்னா இதுக்கு வந்து வேதாந்த பரிபாஷாவுக்கு போகும் அந்த வேதாந்த பரிபாஷால என்ன சொல்லுவாருன்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு புரியறதுங்கிறது மனசு வழியா ஆத்மா ஆத்மாங்கிறது மனசோட சம்யோகப்படணும் அந்த மனசு இந்திரியத்தோட சம்யோகப்படணும் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் இருக்கணும் அந்த கனெக்ஷன் இருந்தாதான் இந்த சைதன்யமானது அங்க போய் அந்த கடம்ங்கிற ஒரு ஒரு ஆகாரமாக மாறி அதுக்கப்புறம் நமக்கு கட ஞானமுங்கிறது ஏற்படுறது பார்க்காத வரையில் நமக்கு அதனுடைய ஒரு நாலெட்ஜ் தெரிய போறது இல்லையே அதுல மனசு செலுத்தாத வரையில் அது கண்ணுல பட போறது இல்லை நான் போனேன் வாத்துக்கு ஆனா எனக்கு கண்ணில் படல அப்படிம்போ பார்த்திருப்போம் கண்ணில் பட்டிருக்கோம் மனசு அங்க ஈடுபடல அதனால ஆத்ம மனசம்யோகம் இருக்கணும் மனசா இந்திரியன மனசுக்கும் இந்திரியத்துக்கும் அந்த சம்பந்தம் இருக்கணும் அந்த ஒரு ப்ராசஸ் இருந்தாதான் அந்த ஞானம் ஏற்படும் இப்போ இந்த ஞான ஸ்வரூபம் என்ன அப்போ கேவலம் இந்த இடத்துல உங்களுக்கு மனசு இந்திரியம் அது போய் அந்த ஆப்ஜெக்ட் ஆகாரமா அல்ல எதுவுமே கிடையாது இங்க இது கேவலம் ஞானஸ்வரூபம் இது வந்து வெரி அப்டிராக்டா தோணும் உங்களுக்கு இப்ப படிக்க படிக்க தான் அது புரியும் கடாதி ஆகார கடம் கடத்தினுடைய ஆகாரமாக ஒரு விருத்தி விற்த்திங்கிறச்சே மனசு மனசு போய் அங்க கடத்தினுடைய ஒரு ஃபார்மா ஆகிறது அதனால ஞானம்னு ஏற்படுறது அந்த ஞானத்தை காட்டிலும் வியவச்சேதார்த்தம் அதை பிரிச்சு சொல்வதற்காக இது இல்ல அப்படிங்கிறத வந்து காண்பிக்கிறதுக்காக அதை விட இன்னும் சட்டிலாவும் இருக்கு அட் த சேம் டைம் அது வந்து சர்வ வியாபியாகவும் இருக்கு இதை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு காண்பிக்கிறதுக்காக வந்தது கேவலம் ஞானம் விசுத்தம் அப்படிங்கிற விஷயாக்கார சூன்யம்ங்கிறார் அப்ப இந்த ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஆகாரமாக இருக்கான இதெல்லாம் இல்லைங்கிறதுக்கு வரது இந்த ஸ்லோகம் இதுதான் வந்து பிரைமரி நமக்கு வந்து அத்வைத்தத்துக்கு உண்டான ஒரு ஸ்லோகம் பல விஷயங்கள் உங்களுக்கு பக்திக்கு இருக்கும் பல பல ஸ்லோகங்கள் உங்களுக்கு வந்து விசிஷ்டாத்வைத்தத்துக்கு இருக்கும் பலது உங்களுக்கு வந்து இருக்கும் பாகவதத்துல இந்த ஸ்லோகம் பார்த்தோம்னா இது அப்படியே எசன்ஸ் ஆஃப் அத்வைதா விஷுத்தம் அப்படிங்கிறச்சு விஷயா கார அந்த விஷயமாக ஆவது அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னா என்ன பாலு தயிரா மாறுறதுங்கிற மாதிரி இந்த பிரம்ம உலகமாக மாறுறதுங்கிறது கிடையாது இந்த உலகமானது பிரம்மன் பேர்ல ஒரு தோற்றங்களாக இருக்குன்னு அர்த்தம் விஷயாகாரமாக ஆகவில்லை உங்களுக்கு சுத்தமாக இருக்கு அண்ட் தீஸ் ஆர் ஜஸ்ட் இல்லியூசரி இமேஜஸ் ஆந்தி பிரம்மன் வேற எதுவும் இல்ல ஒரு கயிறு இருந்ததுன்னா எப்படி நமக்கு பாம்புன்னு தோன்றதோ அது போல கிழிஞ்சல்ல வெள்ளி தோன்ற மாதிரி அடுத்தது அஹ் பிரத்யக் ஏன் அப்படி அப்படின்னா எதகா பிரத்யக்ங்கிறார் சர்வ ஆந்தரம்ங்கிறார் எல்லாத்துக்கும் சட்டிலாக இருக்கக்கூடிய விஷயம் இது ஒண்டிதான் இது சர்வ வியாபியாகவும் இருந்து கொண்டு சர்வ ஆந்தர்யாமியாகவும் இருந்து கொண்டு எல்லோருடைய ஒரு சரீரத்திலையும் சட்டிலா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் சைத்தன்ய ஸ்வரூபமாக இருந்துட்டு எவ்வளவு தூரம் அபிவியக்தமா இருக்குங்கிறது தான் பாயிண்ட் நம்ம பேசுறோம் நடக்கிறோம் கொள்றோம் அதனால இந்த ஒரு சரீரத்துக்கு சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்குன்னு நம்ம நம்புறோம் கல்லுலயும் இருக்கு ஆனா கல்லுல அபிவியக்தமா இல்ல நமக்கு வந்து இட் இஸ் நாட் எக்ஸ்பிளூசிட்லி அண்டர்ஸ்டுட் ஸ்டோன் அதுலயும் இருக்கு அதுவும் அதுவும் பகவானுடைய ஒரு ஸ்வரூபம் தான் பகவத் அதிஷ்டானமாதான் இருக்கார் அங்க அங்க உங்களுக்கு பரமாத்மா தான் அதிஷ்டானம் அதையேவ சமியக் சந்தேகாதி ரஹிதம் அவஸ்திதம்ங்கிறார் அப்படின்னா முதல்ல சம்யக்கு அதை தனியா பிரிச்சுன்றார் ஸ்ரீதர சுவாமி அதனால சம்யக்குங்கிறார் பிரத்யக்குங்கிறச்சி எல்லோருக்கும் அந்தராத்மாவாக இருக்கார் அது அந்தராத்மாவாக இருக்கிறதுனால சம்யக்கு சந்தேகாதி ரகிதம்ங்கிறார் ந நான் நாமஸ்மீதி நாகமஸ்மீதி பிரதீத்திஹிங் பகவதாத இருந்து சூத்ரபாஷத்துல யாருக்குமே நான் இல்லைங்கிற ஒரு பிரதீதி வருமோ ஐ டூ நாட் எக்ஸிஸ்ட்ங்கிறது வருமோ யேவ வக்தா சயேவ அந்த ஆத்மாங்கிறார் யாரு பேசுறானோ அவன் அவனையே டினை பண்ற மாதிரின்னு ஆயிடுறது அது எப்படி ஒட்டி வரும் நாகமஸ்னி இது ந கசியச்சித் பிரதீத்தி யாருக்குமே ஐ டூ நாட் எக்ஸிஸ்ட்ங்கிறது ஒரு பிரதீதி ஏற்பட முடியாது அதனால பேசுறானோ ஒருத்தருக்குமே ஆத்மாங்கிறது இருக்கான்னு அதனால சந்தேகாதி ரஹிதம் சமயக்கு அவஸ்திதம் அப்படின்னு போடுறச்சே ஸ்திரம்ங்கிற மாறு விகாரமே அடையாத ஒரு விஷயம் அதனாலதான் தோற்றம் நோ எல்லாமே தோற்றங்களாக இருக்கு எதா நிர்குணம் நிர்குணம்ங்கிறது குணம் தோ விகாரம்னு வந்துருத்துனாலே குணங்களினுடைய ஒரு காரியம் சத்துவ ரஜஸ் தமஸ் இவைகளினுடைய காரியபூதமாக தான் இருக்கு எல்லா விகாரங்களும் இங்க குணங்கிறது இல்லாத காரணத்தினால நிர்குணா இத்தி காரணாது குண வியதிகராது சஞ்சலம் பவதி குணங்கள் சேரும் பொழுதுதான் வியதிகரம்னு ஒரு மிக்சிங் குணங்கள் வியதிகரம் சேரும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து சஞ்சலம் ஒரு ஒரு கான்ஸ்டன்ஸ் இது ஒரு என்ன சொல்றது ஒரு பிக்கல்னஸ்ங்கிறது ஏற்படும் ஒரு சஞ்சலத்துவம் ஏற்படும் அப்பதான் உங்களுக்கு வந்து சிருஷ்டிங்கிறது ஏற்படும் அதது அதுனுடைய நிலைமையில அப்படியே உட்கார்ந்து இருந்ததுன்னா உங்களுக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்லை அதுல ரெண்ட் மூணு குணங்களும் சேரும் பொழுது அந்த சேர்க்கையில தான் உங்களுக்கு கிரமம் மகத்து பிருத்திவி பஞ்சபூதங்கள் எல்லாமே சகலமும் ஏற்படுறது இங்கே இவர் வந்து நிர்குணகாய்த்தி காரணம் இவருக்கு குணங்கள்ங்கிறதே கிடையாது மாயை சம்பந்தமாகதான் இருக்கு குணம் மாயாங்கிறதே அனிர்வச்சனீயம் அது இல்லியூசரி தட்டி விடலாம் இந்த மாயாங்கிற ஒரு விஷயம் மாத்திரம் இல்ல வச்சுக்கோங்க அத்வைத்தியனுடைய ஒரு கான்செப்டே கிடையாதுங்க மாயையை வச்சுட்டு தான் சகல விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார் நிர்குணம் குண காரியம் குணங்களினால்தான் எல்லாமே காரியபூதம் எல்லாமே ஏற்படுறது அந்த பகவான் வந்து உங்களுக்கு நிரகுணமா இருக்கிறதுனால பரமாத்மஸ்வரூபம் அதுல காரியம் கிடையாது ஆகையினால ஸ்திரா அவருக்கு விகாரம் கிடையாது அடுத்தது எத்யபி விறத்தி ஜானமபி ஸ்வரூப ஜானமேவ இ சாஞ்சல்யாதி தோஷயுக்தம் ததாபி அந்த விற்த்தி தோஷை ததா ததா பவதி இது வியவச்சித்யே விருத்தி ஜானம் அப்படி ஸ்வரூப ஜ்யானமே அப்படின்னு சொல்றது என்னன்னா இது கொஞ்சம் இன்னும் இதுவா போற ஒரு கட்டாதி ஆகாரமாக நமக்கு வந்து மனோ மனசானது போயி கடமாக மாறுறது அதுக்கப்புறம் அதுல வந்து சைதன்யம் பிரதிபலிக்கிறது அப்பதான் கட்டத்தினுடைய ஞானம் ஏற்படுறதுன்னு சொன்ன மோமியோ அந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து ஸ்வரூப ஞானம் ஏற்படுறதே அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னன்னா அந்த இடத்துல மனசுங்கிறது இருக்குங்கிறதுனால்தான் உங்களுக்கு வந்து விரிச்சு சொல்றார் அது நமக்கு தேவையில்லை சோ ஏபிஹி விசேஷனை சத்தியத்துவம் அப்படி சமர்த்திதம் அதையினால சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிற இடத்துல சத்தியத்துவம்ங்கிறது நமக்கு சொல்லியிருக்கு இந்த இடத்துல கிஞ்ச எத் விகாரவது தத் அசத்தியம் திருஷ்டம் நச்ச அசிய ஜன்மாதய ஷட் விக்கார சந்தி இத்தியாக அநாதி அநாத்தியந்தம் ரஹிதம் இந்த விகாரவது இதுக்கு வந்து விகாரம் இருக்குன்னு இல்ல இந்த இடத்துல பல விதமான தோற்றங்கள் இருக்கும் இல்லையோ ஒரு கிழிஞ்சல் நமக்கு வந்து ஒரு வெள்ளி மாதிரி தோற்றம் அளிக்கிறதே அப்ப அந்த தோற்றமே ஒரு ஒரு விகாரம்னு எடுத்துக்கலாமே மாறுதல்னு வேணா எடுத்துக்க வேண்டாம் ஒரு தோற்றம்ங்கிறது இருக்குன்னாலே அந்த இடத்துல ஒரு ஒரு இந்த சமயத்தில இருந்து எனக்கு தோன்றுகிறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கலாம் இல்லையோ அந்த ஒரு ஆதி ஒரு அந்தம்மங்கிறது இருக்கலாம் ஒரு ஜன்மம் ஒரு நாசம்மங்கிறது இருக்கலாமோ இல்லையோ அது இங்க என்னன்னா அது ரெண்டுமே இவருக்கு கிடையாதுங்கிறார் அந்த ஆறு விதமான விகாரங்கள் அவருக்கு கிடையாது ஆறு விதமான விகாரங்கள்ங்கிறது ஆஹ் ஒரு நிமிஷம் அஸ்தி பாதி ஆஹ் ஜாயத்தே பரிணமத்தே வர்ததே அபக்ஷீயத்தை வினஸ்யதி அஸ்தி ஜாயத்தை அஸ்தி இருக்கு ஜாயத்தை பிறக்கிறது பரிணமத்தே மாறுதலை அடைகிறது வர்த்தத்தை வளர்கிறது அபக்ஷீயத்தை மொல்லமா அப்படியே ஒரு டிகே தெரியறது அதுக்கப்புறம் வினஷியத்தை நாசம் அடைகிறது இப்படி ஷட் விதமான விகாரங்கள் இந்த ஆறு விகாரங்களும் இல்லை ஏன்னா ஜென்மான்னு ஒண்ணு இருந்ததுன்னா இந்த ஆறு விகாரங்களும் நம்ம பார்ப்போம் இந்த இதுல வந்து ஜகத்துல நம்ம என்ன விதமான விகாரங்களை பாக்குறோம் அல்லது பிரம்மஸ்வரூபத்துல என்ன விதமான விகாரங்கள் ஜெகத்துக்கு நம்மளால பாக்க முடியல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல வந்து நீங்க சயின்ஸ்ல எடுத்துட்டு பார்த்தோம்னா கூட ஏதோ ஒரு காலத்துல ஒரு ஒரு வர்த்ததே அபக்ஷீயத்தை எல்லாமே பார்த்துட்டு தான் வரோம் நம்ம ஆனா பிரம்மஸ்வரூபத்துல அதிஷ்டானபூதமாக இருக்கக்கூடியதுல அனாதி அந்தம் ஆதி அபி நாஸ்தி அந்தம் அபி நாஸ்தி இந்த இடத்துல சத்தியம் முன்னாடியே சொல்லிட்டோம் இந்த விசுத்தம் கேவலம் ஞானம் பிரத்தியக் சமயக்கு அவஸ்திதம் நிர்குணம் இத்த அத்தனை விசேஷங்கள்னால சத்தியம்ங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு அதுதான் வந்து ட்ரூத் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இப்ப இத்தனை தூரம் தோற்றம்ங்கிறத வச்சுட்டு சொல்லியாச்சு அடுத்தது அனாத்யம்ங்கறச்சு ந ஆதி ந அந்தம் அதனால ஆத்யந்தோ எஸ் ஏ வித்தியதே அநாத்தியந்தம் எந்த ஒரு பொருளுக்கு ஆதியும் இல்லையோ அந்தமும் இல்லையோ அதாவது ஜன்மாதி ஷட் விகாராக எஸ் எத்தியதை அஸ்தி அஹ் அஸ்தி ஜாயதே பரிணமத்தே வர்த்ததே அபக்ஷீயத்தே நஷ்யதி அப்படின்னு ஆறு விதமான விகாரங்களும் அவைகளுக்கு கிடையாதுங்கிறதுனால ஜென்ம நாசம் கிடையாது அதனால பூர்ணம் அத்த ஜம அனந்தர அஸ்தித்வ லட்சண அபி விக்கார நாஸ்தி இந்த அஸ்தி ஜாயத்தை இந்த மாதிரி விக்காரங்கள் எல்லாம் கிடையாது விருத்தி விபரிணாம அப்சயாச்ச ந சந்தி அதுதான் அந்த ஆறு விகாரங்கள் சொல்றேனே அது எதா ஏன் இந்த மாதிரி விக்காரண விகாரங்கள் இல்லைன்னா பூர்ணம் பிறக்கர்ச்சையே பூர்ணமா இருக்குது அது அது வந்து அபக்ஷீயத்தை வர்த்தத்தைங்கறிச்சே உங்களுக்கு வந்து வேற அடிஷன்ஸ் இந்த பாடிங்கிறது தானே உங்களுக்கு இல்ல இருக்கிற அடிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய பேக்கல்டிஸ் எல்லாம் டிடீரியரேட் ஆகிறத பாக்குறோம் அபக்ஷீயத்தை இப்ப பறக்கரிச்சையே நீங்க வந்து பூர்ணமா இருந்துருதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விகாரங்களே இருக்காது மாறுதலே இருக்காது குழந்தை குழந்தையாவே இருந்துன்னு இருக்குமே இந்த உலகத்துல அப்படி இல்லையே நம்ம பாக்குறோமே சரீரத்துக்கு இந்த ஆறு விதமான விகாரங்களை பாக்குறோம் ஆனா ஆத்மாவுக்கு கிடையாதுங்கிறது தான் பாயிண்ட் பூர்ணமாக இருக்கும் காரணத்தினால நித்தியம் அத்வயம் இன்னும் ரெண்டு இருக்கு இந்த ரெண்டு சர்வத்தேது வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துக்கணும் ஹேத்துவாக இதுதான் காரணம் ரீசனிங் ஃபார் ஆஹ் இது என்னன்னா விசுத்தம் ஏ நித்தியம் இது அத்வயம் இதை காட்டிலும் வேறு வஸ்து கிடையாது நித்தியமாக இருக்கும் காரணத்தினால அத்வயம்ங்கறிச்சு இதை காட்டிலும் இன்னொரு ஒரு வஸ்து இல்லாத காரணத்தினால விஜாத்தியமோ சஜாத்தியமோ கிடையாது விஜாத்தியம்னா இப்ப இப்ப மாடுன்னு எடுத்துட்டோம்னா மாட்டை தவிர வேற ஒரு ஜாத்தியில இருக்கக்கூடிய ஒரு முயல் இருக்கு அப்படின்னு நம்மளால பிரம்மனை காட்டிலும் வேற ஒரு ஜாத்தியில இருக்கக்கூடிய வஸ்துவை காமிக்க முடியாது மாடுன்னு எடுத்துட்டோம்னா கூட இது வந்து ஜெர்சி மாடு இது இந்த மாடு இது வந்து இந்தியன் மாடு இந்த மாதிரி நம்ம பிரிச்சு அதனுடைய சஜாத்தியம் அந்த ஜாதிக்குள்ளேயே பலவிதமான நம்ம மாடுகளை பார்க்க முடியறது ஒரு டிஃபரெண்ட் ஜீனஸ் அதுல பாக்க முடியறது அப்படியும் நம்மளால பிரம்மஸ்வரூபத்தை காண்பிக்க முடியாது அதனால அத்வயம் இங்க வந்து நித்தியம் அத்வயம்னு போடும்பொழுது நித்தியம் சர்வதா துவைத பிரதீதி சமைய அபி பரமார்த்ததா அத்வயம்ங்கிற நித்தியம்ங்கிறது நமக்கு தெரியும் திரிகால அபாத்தியத்துவம் மூன்று காலத்திலும் நம்மளால வந்து பண்ண முடியாத ஒரு தான் நித்தியம்னு சொல்றோம் பூதம் பவத்து சொல்றோமே பூத பரம பாவனோ நலகாங்கிற இடத்துல பூத பவ்ய பவத்து மூன்று காலத்திலும் இருக்கக்கூடியவர்ங்கிறதுனால நித்தியம் திரிகால அபாத்தியத்துவம் மூன்று காலத்திலும் அதை டினை பண்ண முடியாது அதனால நித்தியம் அத்வயம்ங்கிறது துவைத பிரதீதி இருக்கும் பொழுதே நமக்கு வந்து அத்வைதமா தெரியறது அந்த இடத்துல அத்வயம் இல்ல ஆனா அத்வயம்ங்கிறது வந்து யூஸ் பண்ண மாட்டா ஏன்னா அது பௌத்தனை குறிக்கிறது அத்வயவாதி விநாயகான்னுட்டு அமர கோஷத்துல இருக்கு அத்வயன்னு எங்க இரண்டு இல்லையோன்னுட்டு சூன்யத்தை சொல்லக்கூடிய பௌத்தனுடைய மதம் அது ஆக்சுவலி அவனுக்கு நாயகன்னுங்கிறது கிடையாது அப்போ விநாயகாங்கிறச்ச நாயகனே இல்லைன்னா ஒரு பரமாத்மஸ்வரூபம்னு அதிஷ்டான பூதம் கிடையாது வாழ்க்கை சூன்யம் தான் உங்களுக்கு அந்த இடத்துல சூன்யவாதிய சொல்றது அத்வயவாதின்னு அதனால அத்வயம்னு இந்த இடத்துல எத்திர துவயம் ந வித்தியதேன்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல அதனால துவைத பிரதீதி இருந்தா கூட நமக்கு வந்து இரண்டாக தோற்றம் அளிக்கும் பொழுதும் அந்த இடத்துல வந்து இரண்டு கிடையாது ஒரே ஒரு வஸ்துதான் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக ந துவயம் வித்தியதை எத்திர இது அத்வயம் विशुद्धं केवलं ज्ञानं प्रत्यक् सम्यक् अवस्थितं सत्यं पूर्णम् अनाद्यन्तं नित् निर्गुणं नित्यम् अद्वयम् ऋषे विदन्ति मुनयः प्रशान्तात्म इन्द्रियाशयः यदा तदा एव यद, सोरि यदा तद्येव असत्तर्कैः तिरोधीयते तिरोधीयेत विप्लुतम् ஹம் ததேவங்கிறதுக்கு வந்து தது ஏவன்னு பிரிச்சுக்கோங்க சோ ரிஷே ஹே ரிஷே பிரம்மா வந்து நாரதருக்கு சொல்றார் இது இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணி இருக்கக்கூடிய இந்த பரம்பொருளானது விஷு தத்துவேன்னு ஜானந்திங்கிற தத்துவம்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுவுமே புரிய மாட்டேங்கிறதுன்னு சொன்னோம்னா சரி நமக்கு வந்து இன்டெலக்சுவலி அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வேற ரியலைசேஷனுங்கிறது வேற எத்தனை வேணாலும் வியாக்கியானம் பண்ணலாம் விஷுத்தம்னா என்ன நித்தியம்னா என்ன அஜானம்னா என்னன்னு இல்ல ஞானம்னா என்ன அத்வயம்னா என்னன்னு சொல்லிடலாம் ஆனா டு ரியலைஸ் தட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அதுதான் முனையா விதந்திங்கிற இத வந்து சாதாரணப்பட்ட மனுஷால் எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது அதை ரியலைஸ் பண்ண முடியாது பிரசாந்த ஆத்ம இந்திரிய ஆசையாக முனையா ஏவ விதந்தி இந்த யதாங்கிறத இங்க சேர்த்துக்கலாம் எதா எப்பொழுது அதுதான் இங்க சொல்றார் ஹே ரிஷே வித்வத் அனுபவம் பிரமாணயந்தி எப்படி இது வந்து புரிஞ்சுக்க முடியும் யார் இதை புரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னா ஹே திஷய நாரத பிரசாந்த ஆத்ம இந்திரிய ஆசையாக எப்பொழுது ஆத்மாங்கிறது மனசு இந்த இடத்துல ஆத்மாங்கறது மனசுன்னு எடுத்துக்கோங்க மனசு இந்திரியம் ஆஷையாக உங்களுக்கு வந்து அஹ் இது உம் அஹ் சூக்ஷ்ம சரீரம் அல்லது ஆசையங்கிறது ஹிருதயம் மனோரதங்கள் மனசுல இருக்கக்கூடிய ஆஷா ஆஷா பாஷங்கள் சோ ஆத்ம இந்திரியா இல்ல கர்ம இந்திரியம் எப்படி எடுத்துக்கிறோம் சோ ஆத்ம இந்திரிய ஆசையாக மனசு அல்லது அஜானம் இந்திரியம் ஆசையாக மனசு புத்தி இவைகளினுடைய ஒரு இது விற்த்திகள் இருக்கு அவைகளுடைய போக்கானது பிரசாந்தம் அடங்கிய பிறகு அடங்கினவர்களாக எப்பொழுது முனிவர்கள் ஆகிறார்களோ ததா அப்பொழுது எதா பவந்தி ததா விதந்தி எப்பொழுது அந்த மாதிரி ஆகிறார்களோ ததா அப்பொழுதுதான் தே விதந்திங்கிறது அறிகிறார்கள்னா அந்த பரம்பொருள் பிரம்மஸ்வரூபத்தை அடையறா அந்த இடத்துல ததேவ அந்த தத் தத் அக்ஞானி காரணம் அந்த அக்ஞானத்துல என்ன காரணம்னா ததேவ அந்த பரம்பொருளையே பிரகாசமானம் ஏவ அந்த ஜோதிஸ்வரூபத்தை அசத்தர்க்கைகி விப்ளுதம் சேத்து ஒருவேளை கெட்ட தர்க்கங்கள்னால அசத்தர்க்கைகி கெட்ட தர்க்கங்கள் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கெட்ட ஆர்கியுமெண்ட்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் இதை வந்து இப்படியும் எடுத்துக்கலாம் அக்கியாதி அஹ் அசத்யாதி அந்நதா கியாதி அப்படின்னுட்டு கியாதிவாதம்னு இருக்கு கியாத்தின்னா ஆர்குமெண்ட்ஸ் பிலாசபி அசத் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றவர்கள் மாத்தியமிக பௌத்தன் ஆத்மக் அந்த இடத்துல ஆத்மாங்கிறது இந்த உலகமே ஆத்மா தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்ல சார் ஒவ்வொரு மதத்தை எடுத்துக்கோங்க எந்த ஒரு தர்சனத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க அவர்கள் ஒவ்வொரு தர்சனத்திலையும் பார்க்கும் பொழுது பரம்பொருள் கிடையாது அல்லது இந்த உலகம்தான் சத்தியம்னு எடுத்துக்கிறவா இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் பண்றதுனால ததேவ அந்த ஜோதிஸ்வரூபமே அசத்தர்கை கெட்ட அது அப்படியே இஃப் இட் இஸ் கம்ப்ளீட்லி சப்மர்ஜ் இன் ராங் ஆர்குமெண்ட்ஸ் விப்ளுதம் சேத்து அப்பொழுது என்ன ஆறு திரோதீயத்தை ததேவ திரோதீயத்தை அது கம்ப்ளீட்டா மறைஞ்சுடுறது அந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியலங்கிற கெட்ட சரியான ஆர்கியுமென்ட் இல்லன்னா இந்த மாதிரி ஒரு ஆத்மஸ்வரூபம்ங்கிறதே கிடையாது அப்படின்னு ஆர்கியூ பண்றவா இல்ல இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் ஆத்மஸ்வரூபம் இருக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலாம் வி யூ லிவ் லைஃப் ஒன்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம மாட்டுக்கு பண்ணிட்டு இருந்தோம்னா கெட்ட காரியங்களை பண்றதுக்கு நமக்கு தூண்டுதல் ஜாஸ்தி அந்த இடத்துல யாருக்கு தெரிய போறது நம்ம என்ன அனுபவிக்க போறோம் இன்னைக்கு வந்து பண்றதை பண்ணிட்டு போலாமே அப்படிங்கிற ஒரு கெட்ட ஆர்குமெண்ட்ஸோட போனோம்னா அப்போ நமக்கு அந்த உண்மையான ஸ்வரூபம்ங்கிறது மறைக்கப்படுகிறது திரோதீத இட் மே பி ஆஹ்ங்கிற உம் சோரிஷ விதந்தி முனையா பிரசாந்த இந்திரிய ஆசையாக ததா ததேவ அசத்தர்கை திரோதியேத விப்ளுதம் அசத்தர்க்கைகி கெட்ட தர்க்கங்களினால் விப்ளுதம் சியாது அது மறைக்கப்பட்டதே எனில் ததா திரோதீயேத அப்பொழுது அந்த ததேவ அந்த பிரகாசமான ஜோதி ஸ்வரூபமே திரோதியேத மறைக்கப்படும் ஆத்தியோ அவதாரா இப்போ லீலாவதாரங்களை பத்தி சொல்றாரு இங்க மொதல்ல வந்து என்னென்னலாம் அவதாரங்கள் அவதாரானு விஸ்தரேண ஆக எஸ் அவதாராணி கர்மாணின் ஆரம்பிச்சாரோ எஸ் அவதார கமாணி அந்த அவதாரானு விஸ்தரேண ஆஹ ஆதியோ அவதார புருஷ பரஸ் காலஸ்வாவ சதசன் மனச மனசிரி குண இந்திரியா விராட்ஸ்வராட்ணுரிஷ்ணு பல இடங்கள்ல இந்த வார்த்தைகளும் பார்த்திருக்கோம் இந்த அவதாரங்களையும் பார்த்திருக்கோம் இது ரெப்டேஷன் இருக்கும் உங்களுக்கு இதே வந்து இவர் ஸ்ரீதர வந்து மூணாவது ஸ்கந்தத்தில இருந்தும் பதினோராவது ஸ்கந்தத்தில இருந்தும் பன்னெண்டாவது ஸ்கந்தத்தில இருந்து உங்களுக்கு வந்து ரெஃபரன்சஸ் கொடுக்கிற வியாக்கியத்துல அந்தந்த ஸ்லோகத்தை அங்க பாத்துருவோம் நம்ம அவர் எதுக்காக இதை சொல்றாருன்னா இது ரெப்டேஷன் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொருத்தரும் ஆரம்பிப்பாது உம் இங்க வந்து பிரம்மா நாரதருக்கு சொல்லக்கூடிய சுருக்கத்துல இருக்கு ஆத்தியாக பரஸ்ய பூமனஹா பரமாத்மாவான பூமாங்கிறதுக்கே வந்து சாந்தோக்கிய பனிஷத்துல எத்தனை நாண்யத் பஷ்யதி எத்தனை நானியத் ஸ்ருணோதி எத்தனை நானியத் விஜானாதி ச பூமா எந்த இடத்துல அப்படின்னா எந்த ஒரு பரம்பொருள் அறியும் பொழுது அறியப்படும் பொழுது எங்க வேற எதுவுமே உங்களுக்கு ஸ்புரிக்காதோ எங்கு வேற எதுவுமே ந அந்நிய ந அந்நியது ஸ்ருணோதி வேற எதையுமே கேட்கல வேற எதையுமே தெரியல இந்த ஒரு பரம்பொருள் ஒண்டிதான் இருக்கு பாசிக்கிறது அவ்வளவுதான் பிரம்மவித் பிரம்ம பவதி பிரம்மத்தை பற்றி அறிகிறான் அந்த ஒரு ஒரு திரஷ்டா திரஷ்டர் தர்சன வஸ்துங்கிறதே அங்க வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸே கிடையாது அங்க அதனால எத்தனை நான்கத்தி எத்தனை நானிய அதுதான் பூமான்னு பேரு சோ இங்க பரஸ்ய பூம்னகாங்கரைச்சே பரமாத்மான்னு அர்த்தம் ஒன்னும் வித்தியாசம் கிடையாது கிடையாதுங்க பெரிய டிஃபரெண்ட் இது சொல்லல அந்த பரஸ்ய பூம்னஹா அந்த பரமாத்மாவினுடைய இங்க வந்து எப்படி சொல்றா அந்த பூமனகாங்கிருவர்த்தகாங்கிறி எப்பொழுது பரமாத்மாவானவர் பிரகிருத்தினால் தூண்டப்பட்டவராக ஆகிறாரோ அப்பொழுது அவதாரங்களை எடுக்கிறார் அதுவரையில் அப்படியே உட்கார்ந்து இருப்பார் கூட்டஸ்த நித்தியமா விகாரமே இல்லாத உட்கார்ந்துருக்கும் அது ஆனா பரஸ்ய பூம் எப்பொழுது அந்த மாயாவை கையில் எடுத்துக்கொள்கிறாரோ அப்பொழுது அவதாரா இதுதான் லீலா விக்கிரகம் சஹசிர சீர்ஷா புருஷா சஹசிரா சஹசிர பாத்துன்னு சொல்றச்சு அந்த இடத்துல லீலா விக்கிரகம் எடுத்துட்டாரு அதுதான் முதல் அவதாரம் புருஷ அவதாரம் அல்லது முதல்ல ஸ்கந்தத்துல நம்ம பார்த்தது ஜகிரகே பௌருஷம் ரூபம்னு என்னென்னலாம் அவதாரங்கள்னு சொன்னாரோ அந்த இடத்துலயும் நம்ம பார்க்கலாம் புருஷாவதாரம் தான் முதல்ல சோ ஆத்தியா அவதாரா புருஷா அடுத்தது காலகா ஸ்வபாவகா காலம் அவரோட அதுக்கப்புறம் சுவாவம்ரிச்சே குணங்களை கொண்ட அந்த ஸ்வாவம் சத்த அசத்து இதி சுவாவம் சத்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் அசத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நேச்சர் அதுக்கப்புறம் மனஹா மனசு திரவியம் பலவிதமான விஷயங்கள் இந்த உலகத்துல ஒவ்வொன்றும் இங்க வந்து சொல்ல போறாரு கீழே திரவியம்ங்கிறச்சே மகாபூதானி அதனால கீழே வியாக்கியானத்தை படிச்சுட்டே வந்துடலாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மேல இருக்கக்கூடியது கீழ சோ இங்க ஆத அவஹி இது வந்து இந்த பூதைஹிங்கிறது எங்கோராவது ஸ்கந்தத்துல நாலாவது சாப்டர்ல மூணாவது ஸ்லோகம் இது பூதைஹி யதா பஞ்சபிஹி ஆத்மசைஹி புறம் விராஜம் பிரச்சைய தஸ்மின்னு சுவாம்சேன விஷ்டா புருஷாபிதானம் அவாப நாராயண ஆதிதேவா ஸ்வ அம்சேன நாராயணரான ஆதிதேவரானவர் இந்த பூதங்களை கொண்டு பஞ்சபூதங்களை கொண்டு தன்னாலேயே சிருஷ்டிக்கப்பட்ட பஞ்சபூதங்களை கொண்டு இவர் வந்து தன்னுடைய ஒரு அம்சமாக அதுல நுழைந்தார் அவர்தான் சஹசிரசீருஜா புருஷா அஹ் அல்லது விஷ்ணோஸ்து திரீனி ரூபாணி அஹ் புருஷாக்கியானி அத்த எத விதுகு பிரதமம் மகத சிதீயம் அண்டசம்ஸ்திதம் திருத்தீயம் சர்வபூதஸ்தம் தானி ஜாத்வா விமுச்சியதே அல்லது விஷ்ணுவனுடைய மூணு அவதாரங்கள் ஒண்ணு மகத்து தத்துவம் அதுதான் வந்து பிரகிருதிக்கு அடுத்தது புத்தி தத்துவமா சொல்றது அதுக்கு அடுத்தது அண்டசம்ஸ்திதம் இந்த பிரம்மாண்டம் விஸ்வம்ங்கிறது அவருடைய இன்னொரு ஒரு அம்சம் அடுத்தது சர்வபூதஸ்தம் எல்லா பூதராசிகளுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தராத்மா அப்படின்னு அந்த இது வந்து மூணாவது ஸ்கந்தத்துல சொல்ல போற திருப்பியும் அஞ்சாவது சாப்டர்ல எத்தியப்பி சர்வேஷாம் அவிசேஷேன அவதாரத்துவம் உச்சத்தே ததாபி எல்லாமே அவருடைய அவதாரங்கள்னு இருந்தா கூட சிலதுக்கெல்லாம் ஸ்பெஷல் மென்ஷன் எல்லாரும் ஒண்ணுதான் ஆனா சில பேரை மென்ஷன் பண்ற மாதிரி எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான் ஆனா சில பேர் பேவர்ட் அப்படின்னு வந்து சில பேரை சொல்ற மாதிரி மென்ஷன் பண்ற மாதிரி என்னதான் காளிதாசனும் வசத்தி தான் எனக்கு பிடிக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா பௌபூத்தி என் பேவரட் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து ஒரு காலஹா ஸ்வபாவகா அப்படின்னு வந்து தனியா மென்ஷன் பண்றார் வேற ஒண்ணும் இல்ல அதனால காலகா ஸ்வபாவஸ்ட சதசத் இத்தி காரிய காரணாத்மிகா பிரகிருதிச்ச சதசத்து அப்படிங்கறது இந்த இடத்துல பிரகிருத்திய சொல்றார் இந்த சத்து அசத்து அப்படிங்கிறச்சு ஆஹ் பிரகிருதி ஏதாக சக்தியா இந்த மூன்று சக்தி பிரகிருத்தியினுடைய சக்திகளான உங்களுக்கு வந்து இதர் காலகா ஸ்வபாவா பிரகிருதி இந்த மூணுமே பரம்பொருள் புருஷனானவர் கையில சக்தியாக எடுத்துக்கிறார் அதை எடுத்துக்கணும் ரைட்டா அடுத்தது மனஹா மன ஆதீனி காரியாணி இதெல்லாம் இருந்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து காரணபூதமா இருக்கக்கூடியது காலம் ஸ்வபாவம் சதசத்துங்கிறது காரணபூதம் பிரகிருதி காலம் சுபாவம் இதுல இருந்து காரியமா இருக்கக்கூடியது எஃபெக்ட் இது மூணுமே காஸ் அடுத்தது மனசுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இது என்ன குண அவதாரா வந்து அந்த மன ஆதீனிங்கிறச்சே நம்ம மனசு எப்படி அந்த சார்ட்ல போட்டு நம்ம பார்த்தோமோ ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு அதிதெய்வத்தைய சொல்லி பண்ணோம் இல்லையா அததான் இங்க வந்து ஒரு மனச அப்படின்னு சொன்னதுனால அந்த வேர்டுனாலேயே மன ஆதீனி காரியாணி பிரம்மாதயா குணாவதாராக தக்ஷாதயா விபூதயா இது விவேக்தவியம்னு விட்டார் அதை புரிஞ்சுக்கோங்கோ அந்த எக்ஸ்பென்ஷன் அந்த சார்ட் முன்னாடியே கொடுத்தாச்சு நீங்க வந்து இந்த வேர்டு மனஹாங்கிறதுக்கு அதை புரிஞ்சுக்கணுங்கிறார் இல்ல சத்து அசத்துங்கிறத வச்சுட்டு அதை புரிஞ்சுக்கோங்கோ மனசுக்கு வேணும்னா மகத்துவம்னு போட்டுக்கலாங்கிற அதுதான் புத்தி திரவியம் மகாபூதானி அதுக்கப்புறம் விகாரா ஆஹ் அகங்காரா விகாரம்ங்கிறது அகங்காரம் குணக சத்வ ரஜஸ் தமஸ் இந்த மூன்று குணங்கள் இந்திரியங்கள் இங்க இந்திரியங்கள் வந்து உங்களுக்கு நம்மளுடைய சக்ஷர் ஸ்ரோத்திரம் துவக்கு இதெல்லாம் இந்த இந்திரியங்கள் விராட் விராட்டுங்கிறது சமஷ்டி சரீரம் சமஷ்டி சரீரம்ங்கிறது வந்து எப்படின்னா ஆஹ் பரம்பொருளுக்கு ஒரு சரீரம்னு சொல்றோம் மூலியம் அதுதான் வந்து அந்த சமஷ்டி சரீரம் வஷ்டிங்கிறது இண்டிவிஜுவல் சமஷ்டிங்கிறது கலெக்டிவ் கலெக்டிவ் சரீரத்தை சொல்றார் விராட்டுன்னு ஸ்வராட்டுங்கறச்சே உங்களுக்கு வந்து வைராஜகான்னு சொல்லி இது வந்து சமஷ்டி சூக்ம சரீரம்னு சில பேர் சொல்லுவாங்க இந்த விராட்டு ஸ்வராட்டுங்கிறதுக்கு என்ன வேணாலும் அர்த்தம் வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சம்பிரதாயத்துல ஒவ்வொரு அர்த்தம் சொல்றான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அத்வைதத்துல நமக்கு வந்து விராட்டுங்கறத சமஷ்டி சரீரம் ஸ்வராட்டுங்கிறத சமஷ்டி ஜீவகான்னு சில பேர் சொல்றான் சமஷ்டியா இருக்கக்கூடிய அந்த ஜீவன் இருக்கு ஆத்மஸ்வரூபம் இருக்கு அத வந்து ஸ்வராட்டுன்னு சொல்றா அல்லது பிரம்மான்னு சொல்றான் சில பேர் மதுவ சம்பிரதாயத்துல என்னன்னா யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம் விராட்டுங்கிறதுக்கு கருடன் ஸ்வராட்டுங்கிறது இந்திரன் அவரை பொறுத்த வரையு ஏன்னா இவாள்லாம் வந்து ரேங்க்ல உக்காத்தி வச்சிருக்கார் அங்க பகவான் தான் வந்து ஒசத்தி ஒருத்தர் ஒரு ஒரு ரேங்க்ல இருக்கா வி ராட்டு வீனா பக்ஷி பக்ஷி ராஜாவான கருடன் அதனால விராட்டுங்கிறது மத்த சம்பிராய கருடன் விடுற சிவ தானே யாரு ராஜாவா இருக்கானோ அவன் இந்திரன் சகலத்துக்கும் ராஜாவா இருக்கக்கூடியவன் இந்திரன் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பார்த்தோம்னா விஷ்ணாத்வைத்தத்துல விராட்டுங்கிறது அந்தரிக்ஷம் ஆகாசம் ஸ்வராட்டுங்கிறது ஸ்வர்கம் வித்தியாசப்படுறது பாருங்கோ அத்வைத்தம்ங்கிறத வச்சுட்டு தான் இவர் வந்து ஸ்ரீதர சுவாமி அத்வைத்த பரமா எழுதுறாருங்கிறதுக்கு இதுதான் நமக்கு வந்து ஒரு சின்ன பிரமாணம் விராட்டுங்கிறத சமஷ்டி சரீரம்னு சொல்றார் ஸ்வராட்டுங்கிறது வைராஜகான்னா அந்த சமஷ்டி சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துக்கு நம்ம வந்து இப்ப ஸ்வராட்டுன்னு சொல்றோம் அந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தனித்து இருக்கக்கூடிய பரமாத்மாவை சொல்லல ஸ்தாஸ்னு அப்படிங்கிறது ஸ்தாவரம் அசயா பொருள் சரிஷ்ணு ஜங்கமம் அசையும் பொருள் பொருள்னு சரிஷ்ணுன்னு இங்க இருக்கு கடைசி ரெண்டு வார்த்தை அப்படின்னா திஷ்டதி அது நிற்கும் பொருள் அஹ் நிற்பதும் அசையும் பொருள் அசையும் பொருளுங்கிறது தான் சரிஷ்ணு அசையா பொருள் தான் உங்களுக்கு ஸ்தாஸ்னு ஆத்யோ அவதார பரஸ்ய ஆத்யோ அவதார புருஷா பரஸ்ய